திருப்பத்தூர் கந்தளி ஒன்றிய பகுதியில் தேமுதிக சார்பில் 250 பேருக்கு அரிசி மற்றும் காய்கறி தொகுப்பு பைகள் வழங்கப்பட்டது. ஏழை எளிய தொழிலாளர்கள் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு தேமுதிக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். மாவட்டம் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க ஏழை எளியவர்களுக்கு கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க கிளைக்கழக சார்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட கந்தளி ஒன்றியத்திற்குட்பட்ட சூப்பள்ளிப்பட்டு கிராமத்தில் குறும்பர் தெருவில் 250 மேற்பட்ட நலிவடைந்த மக்களுக்கு கட்சி சார்பாகவும் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிணங்க 250 பேருக்கு நிவாரண நிதி அரிசி 10 கிலோ மற்றும் பொருட்கள் காய்கறிகள் இதர பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இது மாவட்ட செயலாளர் முன்னிலையில் கந்தளி ஒன்றிய செயலாளர் அரசு மாவட்ட செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் முன்னிலையிலும் மாவட்ட துணைச் செயலாளர் சரவணன் அவர்களும் ஒன்றிய பொருளாளர் குணபால் மற்றும் கார்த்திக் வெங்கடேஷ் மற்றும் நிறைய நிர்வாகிகள் கலந்து அந்த கிராமத்தில் சிறப்பான முறையில் ஏழை எளியவர்களுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் வழங்கினார்கள். மனித கடவுள் மாண்புமிகு கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் சூப்பள்ளிப்பட்டு பஞ்சாயத்து குருமத்தெருவு கீழ் குருமத்தெருவு பஞ்சாய ஊரில் கொரோனா முன்னிட்டு தலைவருடைய ஆணைப்படி ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்கப்பட்டது. இந்த நிவாரணப் பொருள் 10 கிலோ அரிசி பருப்பு வெங்காயம் காய்கறிகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளது. 250 பேருக்கு இந்த நிவாரணப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது. இது கேப்டன் அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லியிருக்கிறார்கள் அனைத்து ஊர் பொதுமக்களும் கொடுத்தவங்க. இதே போல் கேப்டன் அவர்கள் மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய அறிவிப்பு கொடுக்கணுன்றதுனால மக்கள் வந்து கேப்டன் மாறு பார்வையில் போயிட்டு நிறைய அவர் 100 ஆண்டு வாழணும் என்ற ஒரு இதை முன் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கட்டும், அவர் இருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வார், எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திருப்பத்தூர் கேப்டன் செய்திக்காக கேமராமேன் கணேஷுடன் செய்தியாளர் சி. ரமேஷ்.